இறை இயேசுவில் பிரியமானவர்களுக்கு ஆர்சி டிவியின் அன்பான வணக்கங்கள். தஞ்சாவூரில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் வடமேற்கில் திருக்காட்டு பள்ளிக்கு அருகே பூண்டி என்னும் ஊரில் அமைந்துள்ள பூண்டி புதுமை மாதா பேராலயத்தை பற்றிய காட்சிதான் இந்த காணொளியில் காணப்போகிறோம். இந்த ஆலயம் கொள்ளிடம் ஆற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் நடுவில் அமைந்துள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலிய நாட்டை சேர்ந்த கிறிஸ்துவ போதகரான அருள்தந்தை வீரமா முனிவர் முயற்சியால் இந்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் கட்டப்பட்ட சமயத்தில் ராணி இமாக்குலேட் மேரி தேவாலயம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. 1955 இக்கோவிலின் பங்கு தந்தையாக பணியாற்றிய தந்தை லூர்து சேவியர் கோவிலை புதுப்பிக்க எண்ணி ஒரு பொறியாளரிடம் ஆலோசனை கேட்டார். ஆலயத்தின் உள்கட்டமைப்புகளை பாதிக்காமல் கூரையை மட்டும் சீரமைக்க எண்ணினார். அதற்காக ஆகும் செலவிற்கான பணத்தை தன்னால் ஏற்பாடு செய்ய முடியாதென எண்ணியவர் பூண்டி மாதாவிடம் தன் வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறார். அன்று இரவு பெய்த மழையில் கோவிலின் கூரை மட்டும் இடிந்து விழுந்தது. ஆலயத்தினுள் எந்த பொருளும் சேதம் அடையவில்லை, பொருள் செலவும் மிச்சமானது. அன்று முதல் பூண்டி மாதா கோவில் என்றே இந்த ஆலயம் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் பூண்டி மாதாவிடம் ஜபமாலை ஜபிப்பதற்காக இந்த மாதிரியான சிலுவை பாதை ஸ்தலங்களை போன்றே மகிமை தேவ ரகசியங்கள் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு படங்கள் வைக்கப்பட்டுள்ளது. பூண்டி மாதாவிடம் நம்பிக்கையோடு நம் ஜபமாலை செய்யும்போது அவர் நமக்காக நம் தேவைகளுக்காக கண்டிப்பாக கடவுளிடம் பரிந்து பேசுவார். பூண்டி மாதாவிடம் ஜபமாலை ஜபிப்பதற்கென்றே ஜபமாலையின் முக்கியத்துவத்தை மையப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள இந்த காட்சி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. விண்ணகமே இறங்க
ஆலயத்தின் வெளிப்புறத்தில் புனித பூமி என்று ஒரு சிறிய குகை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குகையை நீங்களே பாருங்கள். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பது போன்று ஒரு பெரிய சுரூபம் குகைக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகிலேயே வியாகுலத்தாய், பூண்டி மாதா அவர்களின் சுரூபங்களும் தத்ரூபமாக காட்சியமைக்கப்பட்டுள்ளது. குகைக்கு முன்புறத்திலே லூர்து சேவியர் பாதிரியார் அவர்களின் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. புனித பூமியில் இயேசு பிறந்தது முதல் அவர் சிலுவையில் அறையப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது எல்லா காட்சிகளுமே சிலை வடிவில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. புனித பூமிக்குள் நுழையும் போது 5 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டு செல்லும்படி வைத்திருக்கிறார்கள். உள்ளே போனதும் ஆடியோ ஒலிக்கப்படுகிறது. அதில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் பற்றி அந்த ஆடியோவில் சொல்லும்படி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஆடியோவை நீங்களே கேளுங்கள். எங்களால் முடிந்தவரை நாங்கள் வீடியோ எடுத்திருக்கிறோம். அவரது வளர்ப்பு கதையின் தொழிலான தச்சுத்தொழிலில் தானும் சேர்ந்து செய்தார். அவரின் தச்சு குடத்தை தான் நான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கலிலேய நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் கபர்நாகும் நகரம். இது இயேசு செய்த பல புதுமைகளை பார்த்த நகரம், அவரின் கண்டிப்பிற்கு உள்ளான நகரம். இது இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நாகும் ஜெபக்கூடத்தில் விபிரியர்களை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாகும். இப்போது கபர்நாகும் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் மலைவீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் ஏற்று அமர்ந்து இருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அனுப்படாத நிலத்தில் இருந்த மீனவரிடம் வலைகளை மறந்து போக்கு வீசி சொல்லும் அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு ஏற்று அழைக்க அவர்களும் அனைத்தே இருக்கிறது இயற்கையை பின்பற்றினர். இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமையை நிகழ்த்திய இடம் இது. திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக திருமண வீட்டாருக்கு அவமான எடுப்பு ஏற்படாமல் தண்ணீரை காட்சி ரசமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார். கலிலேய கடலின் தொடர் அங்கமாக விளங்குவது யோகான். அதன் கரையில் தான் திருமணத்து யோகான் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து கொடுத்தார். தன் முன்னோடியான திருமணத்து யோகானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமணத்து பெற்றுக் கொண்டார். இருக்கிறது அருகே அமைந்திருப்பது என்ற கிராமம்.
இங்கு லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக அவர் 2-3 நாட்கள் ஆகியிருந்தும் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கண்ணை நகர்த்தச் சொல்லி லாசரின் வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை உயிர்ப்பித்தார். யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகில் உள்ள குங்குதான் குகைகளில் எசீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய படியாக திருநூலை தோல் சுவடிகளில் படிக்க மறுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான எதிரிய தோல் சுவடிகள் குங்குதான் குகைகளில் திரு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கரவுக்கு வந்திருக்கின்றோம். இதன் மீது உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதந்துள்ளனர். நண்பர்களே, இதுவரையில் இயேசு பணிந்துவிட புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் போதித்து காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்பிற்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் முக்கியமாக மாநிலத்திற்கு வாழின் வழியை திறந்து வைத்த இயேசுவின் சிறுமை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை உருக்கமாக ஓட்டுவோம். நமது வாழ்வில் போராட்டங்களை, சோதனைகள், தேவைகளை சிறுவையில் வைத்த இயேசுவின் மரணத்தில் இப்போது சமர்ப்பிப்போம். இந்த நிகழ்ச்சியின் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயற்கையின் அடக்க நிகழ்வை நோக்குவோம். ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக இப்பொழுது இருக்கும் இந்த கோவிலின் வடிவம் அருள் தந்தை லூர்து சேவியரால் திருத்தி அமைக்கப்பட்டது. பூண்டி மாதா கோவிலிலே அருள் தந்தை லூர்து சேவியரின் உடல் உள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 1999 இரண்டாம் போப் ஜான்பால் இக்கோவிலுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளார். பூண்டி மாதா திருத்தலத்தின் பலிபீடத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்ததாக கூறப்படும் திருச்சிலுவையின் ஒரு சிறு பகுதி பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நாம் கடவுளிடம் மேலும் நெருங்கி செல்ல ஆலய பயணங்கள் நமக்கு பேருதவியாக இருக்கும். உங்களுடைய வசதிக்காக நாங்கள் இந்த கோவிலின் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். தேவைப்படுகிறவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூண்டி புதுமை தாயே, எங்கள் அனைவருக்காகவும் உம் திருமகனிடம் பரிந்து பேசும் அம்மா, ஜென்ம பாவமில்லாமல் ஜெனித்து மாசில்லாத உம் திருவயிற்றை கோவிலாக கொண்டு இயேசு பாலனை தாங்க பேறு பெற்றவரே, கர்ப்பிணி பெண்களுக்காக மன்றாடுகிறோம் அம்மா. அவர்கள் எல்லோரும் உம் திருமைந்தனின் அருளாசீரை பெற்று எப்போதும் உமது நிழலில் அவர்கள் தங்கி உமது அன்பை அடைந்து அவர்கள் நன்முறையில் குழந்தைகளை பெற்றெடுக்க எவ்வித ஆபத்துமின்றி காப்பாற்றும் தாயே, என்றும் வாழும் பரிசுத்த கன்னிகையாயிருக்கிற பூண்டி மாதாவே, நோய்களால், துன்பங்களால், மன வேதனைகளால் கஷ்டப்படும் உம் மைந்தர்களாகி எங்களை கண்ணோக்கி பாருமம்மா. தாயே, ஜென்ம மாசில்லா மாதரசியே, உம் அன்பு திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசி அனைத்து வரங்களையும் நலன்களையும் உம் திருமகன் இயேசுவிடமிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தந்தருளும் அன்னையே, ஆமேன்.